நாங்களெல்லாம் நல்ல முறையில் ஒரு தளபதியிடும் கட்டளையை ஏற்று செயல்படுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். உழைத்த கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் அதே போல வாக்களித்து வெற்றி பெற செய்த ராயபுரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அடுத்த 5 ஆண்டு காலம் நாங்கள் வந்து ராயபுரம் பகுதியில் மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக கொஞ்சம் ராயபுரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களும் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்களும் தலைவர் தளபதியார் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தமிழ்நாடு முழுக்க இன்றைய தினம் தலைவர் தளபதியார் அவருடைய அலை சூறாவளி அலை வீசி இன்றைய தினம் ஒரு மாபெரும் வெற்றியை தளபதியார் அவர்கள் பெற்றுள்ளார். இந்த கொரோனா காலகட்டத்தில் அஞ்சாது பணியாற்றிய அனைத்து கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் அதே போல ஒரு 30 ஆண்டுகளாக வீழ்த்த முடியாத ஒரு நபர், ஆனால் எங்கள் தலைவர் அவர் ஒரு சவால் விட்டார். இந்த மாதிரி என்னுடன் போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டார். எங்கள் தளபதி திருவொற்றியூர் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், நான் ஒரு சாதாரண தொண்டனை நிறுத்தி உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று சொன்னார். இன்றைய தினம் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமாரை வீழ்த்தியதன் மூலம் தளபதியார் காட்டிவிட்டார், திமுக தொண்டன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல என்று. அதே போல் ஒரு திமுக தொண்டன் இனிமேல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் என்பது என் மூலம் நிரூபணமாயுள்ளது. எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு நபர் சாதாரண தொண்டன் கூட திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் என்பது இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் வந்து திமுகவினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம். விகடன் கருத்து கணிப்பில் வந்து திமுக தான் வரணும்னு சொன்னாங்க பக்காவா, அந்த கருத்து கணிப்பு சக்சஸ்ஃபுல்லாக போச்சு, அதுக்கு ஒரு ஏதாவது தேங்க்ஸ் வரணும் விகடன். கொஞ்சம் விகடன் கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க? ஆ, திமுக தான் வரும்னு சொன்னாங்க, அதனுடைய அதுக்கு ஏதாவது நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. இந்த நேரத்தில் விகடன் நிறுவனத்திற்கு இந்த விகடன் கருத்து கணிப்பு இந்த ராயபுரம் தொகுதியை திமுக கண்டிப்பாக கைப்பற்றும் என்று சொன்னதற்கு விகடன் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.